पार्वती। मामा கிடைச்சிருச்சு பால். இந்த கோயில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்கள் இங்க வந்தோம். பார்வதி, நாங்க கோயில் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. உனக்கு மட்டும் எப்படிமா கிடைச்சது? அது வந்து என்ன சொல்லிட்டா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களே. சரி, இப்ப அதை விடுங்க. என்ன பூஜைக்கு நேரம் ஆச்சுல, முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. ஆமா, நல்ல நேரம், முடிய இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வாழ் வேணும்னு அருண் வேற கால் பண்ணிட்டான். மாப்ள சீக்கிரம் கிளம்பலாம் மாப்ள. பார்வதி வா போலாம். மாமா போன் எடுத்துக்கோ. மாப்ள அங்க இருக்கு பாரு வா. இந்தாமா விளக்கு ஏத்திட்டு வாமா. சரிங்க குருஜி. அதுக்குள்ள பரம்பரை வாழ பூஜையில வைக்கணும். தம்பி குருஜி நேரம் ஆயிட்டு இருக்கு, ஆதி தம்பிக்கு போன் பண்ணி கேளுங்க. சரிங்க குருஜி. இந்த குருஜிக்கு வேலை வெட்டி முண்டை உடைக்கணும். பார்வதியும் ஆதி மாமாவும் வந்துட்டாங்க. ப்ரோ, இதுங்க ரெண்டும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு கெட்டுதான் நடக்க போறதில்ல.
பொருளை வாங்குங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். பரம்பரை வாழ், சந்தோஷமா பூஜை பண்ணுங்க. வாள் எங்க இருந்துச்சு? இத எடுத்துட்டு போனது யாருப்பா? அம்மா மேல இருக்கிற கோவத்துல நந்தினியும் ராஜேஸ்வரியும் ஒண்ணு சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக நம்மளுடைய பரம்பரை வாழை திருடிட்டு போய் கோயில மறைச்சு வச்சிருக்காங்கப்பா. மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. இது தெரிஞ்சு நானும் சிங்காரவேல மாமாவும் நம்ம பரம்பரை வாழ தேடி கோயிலுக்கு போனோம். ஆனா பார்வதி, எங்களுக்கு முன்னாடி நந்தினி வீட்டு வேலைக்காரி கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் வாழ தேடி கண்டுபிடிச்சிட்டான். அம்மா, பரம்பரை வாழை வச்சு உங்க கையால பூஜை பண்ணுங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்க நினைக்க நல்லதாவே நடக்குது. அம்மா யோசிக்கிறத பார்த்தா பார்வதி அண்ணிய பூஜை பண்ண சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அருண். கண்டிப்பா ஆண்டி பார்வதி கையில அந்த பரம்பரை வாழை கொடுத்து பூஜையில உட்கார வைக்க போறாங்க. பாப்போம். அகிலா யோசிக்கிறத பார்த்தா தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு பார்வதியை பூஜை பண்ண சொல்லுவா போல இருக்கேன்.
கொண்டு வந்து கொடுத்ததுனால பார்வதியே பூஜை பண்ண சொல்லுவாளோ? வாங்கம்மா, பூஜையை பண்ணுங்கம்மா, நல்ல நேரம் முடிய போகுது. ஆதி, ஒரு நிமிஷம் கூட நான் உன் மேல நம்பிக்கையை இழக்கவே இல்லை. எனக்கு தெரியும் என் ஆதி சொன்னத செஞ்சு காட்டுவான்னு. என் வாழை நீ எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது ஆதி. இந்த பூஜை நடக்கும் குருஜி, இந்த பூஜையை நானே பண்றேன். அப்பாடி, நல்ல வேளை காப்பாத்துட்டப்பா. இவளை வச்சு பூஜையா? அகிலாவா கொக்கா, அதெல்லாம் யாருக்கும் விட்டு தர மாட்டா. வீட்டில் இருக்கிற வரைக்கும் உரு கெட்டுதும் நடக்க போறதில்ல. உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கோம்? இப்ப வேற வாழை வச்சு பூஜை பண்ண போறாங்க. இது கண்டிப்பா நந்தினி மேம் கிட்ட சொல்லணும். யாரும் இல்ல, டக்குன்னு போன் பண்ணிட வேண்டியது நந்தினி மேடம்க்கு. சிவா கால் பண்றான். வழக்கமா நைட்ல தானே பண்ணுவான், இப்ப நான் இப்ப பண்றான். என்ன சிவா, எப்பவுமே நைட்ல தானே கால் பண்ணுவ, இன்னைக்கு என்ன டேல கால் பண்ணிருக்க? ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன்.
அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சீக்கிரமா சொல்லு. பரம்பரை வாழ் பத்தின விஷயம்தான். என்ன பரம்பரை வாழ் நீ திருடிட்டேன்னு உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலல்ல? என் மேல சந்தேகம் வந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிச்சிருப்பேன். வேற என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லு. பரம்பரை வாழ் திரும்ப வந்துருச்சு. அந்த வாழை வச்சு பூஜை சிறப்பா நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஆதி கடவுள் பரம்பரை வாழ் திரும்ப வந்துருச்சா? பூஜை நடக்குதா? ஆமா. ஹே, நீ நல்லா பாத்தியா? அது நீ எடுத்துட்டு வந்த வாழ் தானே? என் ரெண்டு கண்ணால நல்லா பார்த்தேன். என் கையால எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்தனே அதே வாழ் தான். என்ன பண்ணாலும் இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆதியும் பார்வதியும் வாழை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்ல இல்ல, அதுக்கான சான்ஸே இல்ல. எப்படி அந்த பரம்பரை வாழ் திரும்ப கிடைச்சது? அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இதோ பாருங்க, இது வரைக்கும் என் மேல யாருக்கும் சந்தேகம் வரல. நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஓகே, அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பார்வதி சொன்னத செஞ்சு காட்டிட்டா. இதெல்லாம் எப்படி எப்படி நடந்துச்சு? பார்வதி உன்ன உன்ன